வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது மிகவும் குறைந்த முதலீட்டில் ஒரு தொழிலை ஆரம்பித்து காலையில் முதலீடு போட்டு கடையை மூடும்போது லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தொழிலை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா மிகவும் ஃபேமஸானது இந்த வடைங்க. எந்த வடைன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூவால் செய்யப்படுகின்ற வடை. இது உடல்நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது என்பதனால் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வரும்போது இந்த மாதிரி கடைகள் ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளை உங்கள் ஊரில் ஆரம்பித்து வருமானம் பார்க்கலாங்க. இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபா முதலீடு இருந்தால் போதுமானதுங்க. கேஸ் அடுப்பு, இதுக்கான வானொலி செட்டி, இது தாங்க மூலப்பொருள் தேவைக்கு 1000 ரூபா இருந்தால் போதுங்க. உறுதியாக 2000 ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாங்க. அதுதான் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இந்த வடை எப்படி தயார் பண்ணுறாங்க என்பதை நேரடியாக பார்ப்போம். இதுக்கு தேவையானது, மிக முக்கியமானது வாழைப்பூவுங்க. அந்த வாழைப்பூவில் அந்த காம்பை அதுக்கு மேலே ஒரு இது இருக்குங்க, நரம்பு மாதிரி, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க. அதுதான் மிக முக்கியமானது. இதை க்ளீன் பண்ணி, இதை பற்றிய வீடியோக்கள் நிறைய இருக்குங்க. ஸோ விதவிதமான சுவைகள்லையும் தயார் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய தோல் நரம்பை மட்டும் நீக்கிடுங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கவனமாக செய்யக்கூடியது. கடலை பருப்பை ஊற வச்சுக்கிடுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து நல்லா ஊற வச்சு, இதெல்லாம் நீங்கள் கிரைண்டரில் செஞ்சுக்கணுங்க. இப்போ மிக்சியில் செய்கிறாங்க, நீங்கள் கிரைண்டரில் செஞ்சுக்கணும். கமர்ஷியலாக செய்யும்போது அப்போ தான் நமக்கு வடையை வந்து பெரிய லெவலில் போட்டு விற்க முடியுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு கிரைண்டரில் அரைச்சிட்டிங்கன்னா மாவு தயாராகிடுங்க. இதுக்கு தேவையானது வெங்காயம், இந்தமாரி காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, இன்னும் எது எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எது சேர்த்தாலும் நல்லா சுவையாக இருக்கணும், தேவையான அளவு உப்பு இருக்கணுங்க. நல்லா வடையை சுட்டு இதுக்கு சைடிஷை தேங்காய் சட்னி கொடுத்தீங்கன்னா உங்கள் கடையில் தேடி வந்து சாப்பிடுவாங்க, பார்சல் வாங்கிட்டு போவாங்க. இதை பல இடங்களில் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு வராங்கங்க. ஸோ மிக குறைந்த முதலீட்டில் உங்கள் ஊரில் இந்த மாதிரியான வாழைப்பூ வடையை தயார் பண்ணி வியாபாரம் செஞ்சு நல்லா வருமானம் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அதையும் எல்லாம் கழுவிடணும். கழுவி இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறது வீட்டுக்கு போயிட்டுக்குங்க. கமர்ஷியலாக செய்யணுன்னா இதுக்கான கிரைண்டர் இருக்குது, அந்த கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தான் அதை பல்காக அரைக்க முடியுங்க. இப்போ மாவு தயாராகிடுச்சு. இதுமாரி கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுக்குங்க. எண்ணெய் வந்து நல்ல உயர்தரமான எண்ணெயை பயன்படுத்திங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்துங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பாம் ஆயிலை பயன்படுத்துவாங்க, விலை கம்மின்ட்டு. சன்ஃப்ளவரில் போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு பதமாக இது பண்ணிவிட்டு வானெண்ணெயில் எண்ணெயை ஊட்டி சூடுபடுத்திக்கங்க. மிதமான சூட்டில் போட்டுடுங்க. அதிகமான சூட்டில் போட்டு எடுத்தால் அது சுவை மாறிடும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடியது. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலுங்க இது. கமர்ஷியலாக செய்யும்போது கமர்ஷியலான கேஸ் அடுப்பு வாங்கி பெரிய வானொலி செட்டி, அவ்வளோதாங்க. தயார் பண்ணதை வாழை இலையில் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா போதுங்க. பார்சலும் நல்லா ஒரு உறுப்பாக போகுதுங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இதுதான் வாழைப்பூவோட, தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய வாய்ப்புகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.